எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதிய குமரி துறைவி குறுநாவல் பகுதி 14. நான் மனப்பந்தலை சுற்றி கொண்டு பின்பக்கம் சென்றேன். உள்ளே வாழ்த்தொளிகளும் மேளங்களும் முழக்கமிட்டு கொண்டிருந்தன. அந்த பந்தலே ஒரு முரசாக மாறிவிட்டது போல. பின்பக்கம் நூற்றுவன் காலன் பெருமல்லன் என்னை நோக்கி வந்தான். எல்லாம் ஒழுங்கா நடந்துட்டிருக்காடே என்றேன். ஒரு குறையில்லை, இதுவரை சர்வ மங்களம் என்று அவன் சொன்னான். ஆமா, இதுவரை என்று நான் சொன்னேன். அது என்ன பேச்சு உடையதே, இதுவரை நடத்தி தந்த அம்மை இனி நம்மை கைவிடுவாளா? அதில்லடே என்றேன். நான் 3 யுத்தம் நடத்தியிருக்கிறேன். 10-20 உற்சவங்கள் நடத்தியிருக்கிறேன். 4 கோட்டை கட்டியிருக்கேன். இப்படி மனுஷ எத்தனங்கள் நடக்கிறப்ப நமக்கு ஒரு கர்வ பங்கம் கண்டிப்பாக உண்டு. பார்த்து பார்த்து செய்வோம். ஆனால் கண்ணுக்கு முன்னாடி எதையோ காணாமல் விட்டிருப்போம். நான் நினச்சி நிமிர்ற நேரத்தில் சரியாக அது வந்து பூதமாக முன்னால் நின்றுட்டுருக்கோம். நம்மளை பார்த்து இந்த பிரபஞ்சம் சிரிக்கிறது தான் அது. நீ என்னடே மயிறு, சின்ன பூச்சி, நான் 7 கடலும் ஒற்றை துளியாக ஆகிற பெருங்கடலாக்குன்னு சொல்லுது அது. சரி பார்ப்போம். ஒன்றும் நடக்காது என்று அவன் சொன்னான். நடக்கும், என்னமோ நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நடக்காமல் இருக்கவே இருக்காது. அதைத்தான் பார்த்துட்ருக்கேன். நான் தெய்வத்தை தேர்றது அங்கேயாக்கும். ஒரு தப்பு அதிலேயாக்கும் தெய்வ முகம் காட்டுறது என்றேன். கணேச சிவாச்சாரியார் வெளியே வந்தார். என்னை நோக்கி ஓடி வந்து, அங்கே சடங்குகள் இப்போ முடிஞ்சிரும், கன்னியாகுமரி திருமஞ்சன நீர் வந்தாச்சா என்றார். வந்தாச்சு என்றேன். ஆனால் அதை மறந்து விட்டிருந்தேன். திரும்பி மல்லனிடம், ஓடு, ஓடிப்போய் கன்னியாகுமரி மஞ்சன நீர் எங்கேன்னு கேளு என்றேன். நானே அவன் பின்னால் ஓடினேன். அவன் முன்னால் ஓடி திரும்பி வந்து, உடையதே, அதெல்லாம் வந்து அங்கு தெக்கு பந்தலில் இருக்கு. மீனவ குடியில் 7 பட்டக்காரங்களும் வந்து காத்திருக்காங்க என்றான். நீ இங்கே நில்லு, இந்த மஞ்சன நீர் ஏற்பாட்டை நீ பார்த்துக்கோ என்றேன். உத்தரவு என்றான். நான் மீண்டும் உள்ளே நுழைந்தபோது மனப்பந்தலில் ஆதிகேசவனும் பரகோடி கண்டன் சாஸ்தாவும் அமர்ந்திருந்தனர். அப்பால் சுந்தரேஸ்வரர் நின்றிருக்க, அவருக்கு முன்னால் சிவீந்திரம் ஆரியன் நம்பூதிரி நின்று பூஜைகள் செய்து கொண்டிருந்தார். சபையினர் எழுந்து நின்று வாழ்த்தொளி எழுப்பினர். மகாராஜா கைகூப்பி நின்றார். பூஜைகள் முடிந்ததும் சுந்தரேஸ்வரர் இருக்கை கொண்டார். மகாராஜாவின் இரு பக்கமும் அவருடைய மைந்தர்களாக ஆதிகேசவனும் பரகோடி கண்டன் சாஸ்தாவும் நிலை கொள்ள அவர் அரியணையில் அமர்ந்திருந்தார். வாத்தியங்கள் அடங்கின. வாழ்த்தொளிகள் தணிந்து அமைதி உருவாகியது. சுந்தரேஸ்வரர் எழுந்து வந்து மகாராஜாவை வணங்கி, நவமணிகளும் தங்கம் வெள்ளி செம்பு என முப்பொன்னும் மலரும் கனிகளும் படைத்து வில்லும் வாளும் தாழ்த்தி அவர் மகளை மனம் கொள்ள விரும்புவதாக தெரிவித்தார். மகாராஜா, உன் பெயர் என்ன? உன் குலம் என்ன? உன் பெற்றோர் யார்? உன் தகுதிகள் என்னென்ன? உன் இல்லம் எங்கே என்றார். அதை அவர் அருகே நின்ற பூசகர் அவர் பொருட்டு சைகை காட்டி கேட்டார். என் பெயர் அழகேசன். நான் குலமிலி. பெற்றோர் எனக்கில்லை. என் தலையில் நிலவும், காலடியில் மானும், கைகளில் உடுக்கும் தீயும் உள்ளது. நான் வாழும் இடம் சூறையங்காடு என்று சுந்தரேசர் பதில் சொன்னார். மகாராஜா மகளை அளிக்க முடியாது என்று மறுத்தார். கைகளை வீசி மறுத்து செல்க செல்க என்று காட்டினார். செல்வதில்லை, பெண்ணுடனேயே செல்வேன். மணமகளை பெறவில்லை என்றால் மடலூர்வேன் என்று சுந்தரேஸ்வரர் சொன்னார். அவை சைகைகள் வழியாக சொல்லப்பட்டன. ஆகவே
அனைவராலும் விழிகளால் கேட்கப்பட்டன. உனக்கு என் பெண்ணை தர வேண்டுமென்றால் ஒரு சிறப்பையேனும் சொல் என்றார் மகாராஜா. பீடத்தில் தளிர் வாழை பூ போல செப்பு சிலையாக அன்னை தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். அங்கு நிகழ்வன எதையுமே அறியாதவளாக பொல்லாப்பிள்ளையாருக்கு அதிரசம் தீர்ந்துவிடவே அவர் கை நீட்டினார். ஒரு சிவாச்சாரியார் தட்டுடன் அதிரசங்களை படைத்தார். சுந்தரேஸ்வரர் தன்னுடைய சிறப்பை சொல்லும்படி சைகை காட்ட அவருடன் இருந்த ஓதுவார்கள் கை கழியால் தாளக்கட்டையை தட்டியபடி மணமகனின் குலம், கொடி வழி, மலை சிறப்புகள் ஆகியவற்றை பாடினர். முளைத்தானே எல்லார்க்கும் முன்னே தோன்றி முதிரும் சடைமுடி மேல் முகிழ்வெண் திங்கள் வளைத்தானே வல் அசுரர் புறங்கள் மூன்றும் வரைசிலையா வாசுகிமா நானா கோத்து துளைத்தானே சுடு சரத்தாள் துவள நீரா தூமுத்த வெண்முறுவள் உமையோடு ஆடி திளைத்தானே தென்கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே. விண்ணுலகின் மேலார்கள் மேலான் தன்னை மேல் ஆடுபுறம் மூன்றும் பொடி செய்தானே பண் நிலவு பைம்பொழில் சூழ் பழனத்தானே பசும் பொன்னின் நிறத்தானே பால் நீற்றானே உள் நிலவு சடை கற்றை கங்கையாலை கறந்து உமையோடு உடனாகி இருந்தான் தன்னை தெல் நிலவு தென்கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே. மகாராஜா தன் மகள் மீனாம்பிகை தேவியின் சிறப்பை சொல்லும்படி பாணர்களுக்கு ஆணையிட்டார். அவர்கள் சிறு பறையை மீட்டியபடி பாடினர். ராஜ மாதங்கி ஷியாமலே மகா சாகர ஹரிதவர்ணே மரகத வள்ளி தடாதகே அபிஷேக வள்ளி மகாமாயே அபிராம வள்ளி கற்பூர வள்ளி ஸ்ரீ மதுராபதி நிலையே தடாதகே மீனாட்சி சமுத்திர ஜன்யே தேவி நமஸ்துபியம் என்று ஒரு பாணன் மலையாண்மையில் பாடி முடித்ததுமே இன்னொருவர் குமரித்துறை மலர்ந்த மலரே கோமகளே சுந்தரவள்ளி அன்னையே பாண்டி நிலத்தலைவி மதுரை நிலை அமர்ந்த மாதரார் கரசிதாயே மாணிக்க மணிமானே மும்முளை திருவழுதி மகளே ஆளவாயழகர் உளம்கவர் கண்ணி அங்கையர்கண் அழகியே வாழ்க என்று தொடர்ந்து பாடினார். சமஸ்கிருதத்திலும் மலையாண்மை தமிழிலுமாக மாறி மாறி அன்னையின் பெருமையை பாடினார்கள். மகாராஜா, என் மகளுக்கு என்ன சீர் செய்வீர்கள் என்று கேட்டார். வெள்ளி பனி மலை ஒன்று மணிமுடியாக வீழும் கங்கை பேராறு ஒன்று மேலாடையாக கூணல் இளம்பிறை ஒன்று கூந்தல் மலராக மானுண்டு மழுவுண்டு காவலாக என்றார் ஓதுவார். என் மகளுக்கு என்ன கொண்டு வந்தீர்கள் என்றார் மகாராஜா. விண்ணில் இருக்கும் இரு சுடரும் மண் நிறைய ஓடும் பன்னிரு பேராறுகளும் பனிமலையும் நடுமலையும் தென்மலையும் என கொடுமுடிகள் மூன்றும் பாதாளமும் பை நாகமும் அதில் ஊறிய நஞ்சும் கொண்டு வந்தோம் ஏற்றருளல் வேண்டும் என்று ஓதுவார் சொன்னார். மகாராஜா ஆதிகேசவனை பார்க்க அவர் ஏற்றுக்கொள்ளும்படி கை காட்டினார். பரகோடி கண்டன் சாஸ்தாவும் ஆகுக என்று கை காட்டினார். மகாராஜா சீர்களை பெற்றுக்கொள்ள ஒப்புக்கொண்டார். சிவாச்சாரியார்கள் கைகாட்ட வாத்தியங்களும் குறவை ஒளியும் வாழ்த்தொளிகளும் மீண்டும் முழக்கமிட்டன. சுந்தரேஸ்வரர் அளித்த சீர்களை மகாராஜா பெற்றுக்கொண்டார். மகாராஜா கைகாட்ட பரகோடி கண்டன் சாஸ்தா சென்று மணப்பந்தலில் பீடத்தில் அமர்ந்திருந்த மீனாட்சி அன்னையிடம் மணவறைக்கு வரும்படி சொன்னார். அன்னை நாணத்தால் மறுக்க முத்தாலம்மன் அவள் முகவாயை பிடித்து கொஞ்சியும் கெஞ்சியும் எழச் செய்தாள். முத்தாலம்மன் முன்னடத்த பிள்ளையார் பின்னால் செல்ல அன்னை தலைகுனிந்து மிக மெல்ல நடந்து வந்து நின்றாள். சிவீந்திரம் ஆரியன் நம்பூதிரி பாடு முன்னின்று நடத்த சிவாச்சாரியார்கள் அருகே நிற்க
சுந்தரேசன் பொற்தாளத்தில் அளித்த பச்சை பட்டுப் புடவையையும் காசு மாலையையும் மீனாட்சி அம்மை பெற்றுக்கொண்டாள். அன்னை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. முத்தாலம்மை நிமிர்ந்து பார்க்கும்படி சொல்லி தோளை உந்த அவள் மேலும் குனிந்து கொண்டாள். பெண்களின் குறவையொலிகள் சூழ மங்கள இசை செவி நிறைக்க அந்த சடங்கு மெய்யாகவே அங்கே ஓர் ஆணும் பெண்ணும் மனம் கொள்கிறார்கள் என எண்ணச் செய்தது. அனைவரும் அந்நிகழ்வுக்குள் சென்று விட்டிருந்தனர். அத்தனை முகங்களும் மலர்ந்திருந்தன. அங்கிருந்தோரில் சற்றே விலகி அனைத்தையும் நோக்கியவன் நான் ஒருவனே என்று தோன்றியது. புடவையுடன் மீனாட்சி அன்னை வெளியே வந்தாள். முத்தாலம்மை இட்டுச் செல்ல பிள்ளையார் குடுகுடுவென்று பின்தொடர வெளியே திருமஞ்சனத்திற்கு அமைக்கப்பட்டிருந்த பந்தலை நோக்கிச் சென்றாள். மணப்பந்தலிலிருந்து எவரும் வெளியே வரவில்லை. சிவாச்சாரியார்கள் சப்பரத்தில் அன்னையை கொண்டு செல்ல முன்னால் சங்கு ஊதியபடி ஒரு மாறார் நடந்தார். அவரை தொடர்ந்து இடைக்காவை முழக்கியபடி இன்னொருவர் சென்றார். ஒருவர் கை மணியை மீட்டியபடி தொடர்ந்தார். திருமஞ்சன பந்தல் முன் நின்றிருந்த மீனவ குடியின் பட்டக்காரர்களில் மூத்தவர் மூவர் முன்னால் வந்து மீனலோசனியை வரவேற்றனர். அவர்கள் கொண்டு வந்திருந்த மலர் மாலைகள் அம்மைக்கு சூட்டப்பட்டனர். அவர்களுக்கு அம்மை அவள் பெற்ற புடவையை காட்டினாள். அவர்களில் மூத்தவர் அதை வாங்கி அதன் சரிகையையும் வண்ணத்தையும் வியந்து மற்றவர்களிடம் காட்டினார். அவர்கள் அதை பாராட்ட அன்னை பெருமையும் நாணமுமாக நின்றாள். அதன்பின் மீனாட்சி அம்மை துணிகளால் மறைக்கப்பட்டிருந்த சிறிய கொட்டகைக்குள் சென்றாள். புதிய மண் குடங்களில் கொண்டு வரப்பட்டிருந்த திருமஞ்சன நீர் அந்த கொட்டகைக்குள் கொண்டு செல்லப்பட்டது. திருமஞ்சன நீராட்டு நிகழ்கையில் ஆண்கள் எவரும் பார்க்க ஒப்புதல் இல்லை. அன்னையை நீராட்டி அணி செய்யும் சிவாச்சாரியார்கள் மூவர் தங்கள் ஆடைக்கு மேல் புடவையை சுற்றி கொண்டு தலையில் மலர்ச்சரம் சூடி பெண்களாக மாறினார்கள். முத்தாலம்மையும் அவர்களும் புடவை மறைப்புக்குள் செல்ல பிள்ளையார் உள்ளே செல்ல விரும்பி புடவை மறையை தூக்கி முண்டியடித்தார். அவரிடம் மீனவ குல பெரியவர்கள் சொல்லி புரிய வைக்க முயன்றனர். அவர் அவர்களை மண்டையால் முட்ட வந்தார். சிவாச்சாரியார் ஒரு கழியுடன் வெளியே வந்து அவரை அதட்ட அவர் மிரண்டு வெளியே காவல் இருக்க ஒப்புக்கொண்டார். அதற்கு அவருக்கு ஒரு மோதகம் அளிக்கப்பட்டது. இடைக்காவும் கைமணியும் ஒலித்து கொண்டே இருக்க மஞ்சன நீராட்டு முடிந்ததும் சிவாச்சாரியார்கள் மணியோசை எழுப்பினர். மீனவ பட்டக்காரர்கள் தென்குமரி துறைவி வாழ்க, மீன்கொடியம்மை வாழ்க, மீன் விழியம்மை வாழ்க, தென்கடல் கொண்டால் வாழ்க, தென்னவள் வாழ்க, பண்டையோல் வாழ்க, மீனவன் செல்வி வாழ்க என்று குரல் எழுப்பி வாழ்த்தினர். அவர்களுடன் வந்த மீனவ குடிகள் சற்று அப்பால் நின்றிருந்தனர். அவர்கள் தங்கள் கை கோள்களுடனும் கொடி அடையாளங்களுடனும் வந்து நிறைவகுத்தனர். சுந்தரேசர் அளித்த பச்சை பட்டணிந்து அன்னை வெளிப்பட்டாள். வாழ்த்தொளிகளை கூவியபடி மீனவர் குடிகள் அன்னையை பெற்றுக்கொண்டனர். அவர்கள் சப்பரத்தை தூக்க அன்னை மனப்பந்தலை நோக்கிச் சென்றாள். சிவாச்சாரியார் புடவையை கழற்றியபடி என்னிடம், அணியறைக்கு போய் நகையெல்லாம் பூட்டிக்கிட்டு அம்மை பந்தலுக்கு வருவா என்றார். அங்கே எல்லா நகையும் சித்தமாயிருக்கு. நான் மனப்பந்தலை நோக்கிச் சென்றேன். இனி மிஞ்சுவது என்ன? மங்கள நான் பூட்டுவது மட்டும்தான். அதற்கு என்னென்ன தேவை? முதலில் மங்கள நான், பின்னர் மங்கள பொருட்கள். ஒவ்வொன்றையும் இன்னொரு முறை சீர்நோக்க வேண்டும். நான் மனப்பந்தலை சுற்றி கொண்டு வலப்பக்க வாசல் வழியாக சென்று நின்றேன். மகாராஜாவின் அருகே நின்றிருந்த கொட்டாரம் ராயசம் கிருஷ்ணப்பையரை பார்த்தேன். ஒருவரை கூர்ந்து பார்த்தாலே அவர் நம்மை பார்த்து விடுவார். கிருஷ்ணப்பையர் என்னிடம் வந்து தலை தணிந்தார். மங்கள நான்பூட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? மங்கள நான் முதல் வெற்றிலை, பாக்கு, கண்ணன் தேங்காய் வரை 47 எண்ணம். எல்லாத்தையும் மாதேவன் பிள்ளை கையில் இருக்கிற ஓலையில் எழுதியிருக்கேன். அறுதியா ஒருக்கா எண்ணிடுங்க. ஒரு தப்பு நடக்கக்கூடாது என்றேன். எண்ணிடுதேன் என்றார்.
மகாராஜா என்னை பார்த்து அருகே வரும்படி கை காட்டினார். நான் அருகே சென்று பணிந்தேன். எல்லாம் ஒழுங்கா போகுதா சர்வாதிகாரரே என்றார். அடியேன், ஒரு குறையும் இல்லை. புடவை கொடை முடிஞ்சாச்சு, இனி மங்கள நான் பூட்டு முடிஞ்சா எல்லாம் நிறைஞ்ச மாதிரி என்றேன். எல்லாம் பார்த்துக்கணும், மங்களமாக முடியணும். நான் தலை வணங்கினேன். என்னமோ படபடப்பாக இருக்கு. அம்மா மனசில் என்ன நினச்சிருக்கான்னே தெரியல. அடியேன், நாம் அம்மையை நம்ப வேண்டியது தான், வேற என்ன சொல்ல. அப்பால் ஹோமகுண்டத்தில் எரி மூட்டப்பட்டு இரு பக்கமும் நம்பூதிரிகள் அமர்ந்து மந்திரம் ஓதிக்கொண்டிருந்தனர். நெய் புகை நடுவே சுந்தரேஸ்வர் நின்றிருந்தார். புகை விலக அவ்வப்போது பொன்னொளிர் முகம் தெரிந்து தெரிந்து மறைந்தது. விக்கிரகங்களில் இருக்கும் சிரிப்பு அசையா சுடர் போல. திவான் நாகம்மையா ஓடி வந்து, வேணும் சுபம், பெண்ணுக்கு தந்தை மனைக்கு வந்து உட்கார வேண்டிய நேரம் என்றார். மகாராஜா எழுந்து கொண்டார். நான் வெளியே சென்றேன். வேள்வி மந்திரங்களும் தோளுக்கு தோல் முட்ட நிறைந்திருக்கும் அவையின் மொத்தமான முழக்கமும் வெளியே கேட்டன. வெளியே வெயில் மரக்கூட்டங்களுக்கு அப்பால் வெள்ளை துணி கட்டியிருப்பது போல தெரிந்தது. பறவை ஒலிகள் குறையத் தொடங்கியிருந்தன. அவை மெல்ல மெல்ல மரக்கிளைகளின் இழைகளுக்குள் சென்று அமைந்து கொண்டிருந்தன. ஹோமம் முடிந்து திருமண மந்திரங்களும் அதை ஒட்டிய துணை சடங்குகளும் முடிய இன்னும் பொழுதாகும். நான் மெல்ல நடந்து காட்டின் விளிம்பை அடைந்தேன். கீழே படை வீரர்களின் வேலிகளால் தடுக்கப்பட்டு மக்கள் திரளாக நின்றிருந்தார்கள். அவர்கள் மேலிருந்து பொழிந்த வெயிலை பொருட்படுத்தவில்லை. முகங்கள் மிகையான ஒளியில் நிழல் அடித்தவை போல் தெரிந்தன. ஆனால் தலைப்பாகைகளும் வெள்ளை ஆடை பரப்புகளும் கண்களை குத்துவது போல் எதிரொலி செய்தன. மேலும் ஏறிய போது மக்கள் திரளை ஒட்டுமொத்தமாக கண்டேன். பெருந்திரள் ஒரு திரவ வடிவை அடைந்து விட்டிருந்தது. அதில் மெல்லிய அலை நிகழ்ந்தது. அதன் விளிம்புகள் எல்லைகளில் முட்டி ததும்பிக் கொண்டிருந்தன. அத்தனை பேருக்கும் சத்தியவட்டம் ஏற்பாடாகி இருந்தது. மொத்தம் 48 இடங்களிலாக 150 கொட்டகைகளில் விருந்து. அவை அனைத்தையும் கோயிலிலிருந்து மிகவும் தள்ளி அமைக்க வேண்டுமென்று சொன்ன ஆரல்வாய் மொழி கோட்டை எஜமானனின் நுண்மதியை நினைத்து கொண்டேன். அந்த ஊட்டுப்புறைகள் அருகில் இருந்திருந்தால் நிகழும் அமளிக்கும் கட்டுப்பாடின்மைக்கும் அளவே இருந்திருக்காது. வேணாட்டின் மொத்த படைகளும் இணைந்தால் கூட அவர்களை ஆட்சி செய்திருக்க முடியாது. மேலும் மேலேறி சென்று செங்குத்து பாறை ஒன்றின் மேல் நின்று முற்றிலும் பார்த்தேன். வடகிழக்காக ஆரல்வாய் மொழி கோட்டை. அங்கிருந்து அலைகொண்ட கூட்டம் கோயிலை சூழ்ந்திருந்தது. தென்மேற்காக ஊட்டுப்புறைகளின் நிறை. எல்லா சமையல் கொட்டைகளிலிருந்தும் புகை மேலேறி முகில் துணுக்குகள் போல வானில் கரைந்து கொண்டிருந்தது. ஊட்டுப்புறைகளிலிருந்து ஊட்டுப்புறைகளுக்கு தொடுத்து சென்ற மண் பாதைகள் சென்று பெரிய வண்டிச்சாலையில் இணைந்தன. புதர்காட்டுக்குள் புதிதாக வெட்டப்பட்ட அந்த சாலைகள் கலங்கள் நீரோடு மோடைகள் போல தெரிந்து தெரிந்து மறைந்தன. ஆரல்வாய் மொழிக்குள் நுழையும் பாதையை இரண்டாக பிரித்திருந்தனர். நுழைவதற்கு கிருஷ்ணன் கோயில், கோட்டாறு தோவாலை வழியாக வரும் மையப்பாதை, திரும்பி செல்வதற்கு பூதப்பாண்டி நவல்காடு சென்று அங்கிருந்து வெவ்வேறு ஊர்களுக்கு பிரியும் பாதைகள். ஆகவே வரும் கூட்டமும் செல்லும் கூட்டமும் முட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் தோவாலையிலிருந்து வந்து கொண்டிருந்த திரள் குறையவே இல்லை. வண்டிகளும் குதிரைகளும் வருவதற்காக பாதையின் பாதியை ஒதுக்கியிருந்தனர். எஞ்சிய பாதிச்சாலையில் தோளோடு தோல் முட்டி ஓடை பெருகி வருவது போல வந்து கொண்டே இருந்தனர். நான் பெருமூச்சு விட்டேன். வேணாட்டின் வரலாற்றில் இப்படி ஒரு விழா நடைபெற்றதில்லை. திருவட்டாறு ஆராட்டும் சிவீந்திரம் தேரோட்டமும் இதற்கு முன்னால் வெறும் குடும்ப நிகழ்வுகள் போல. இத்தனை பெரிய நிகழ்வில் இருப்பது கைகால்களால் 200 இடங்களில் திகழ்ந்து நான் ஆற்றிய பணி என்பது ஒரு சிறு பகுதிதான். காவல் ஏற்பாடுகளை செய்தவர்கள், சமையல் ஏற்பாடுகளை செய்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்வதற்கு என்னை விட பல மடங்கு கதைகள் இருக்கும்.
வேணாடு முழுக்க அப்படி ஒவ்வொருவரும் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெரு நிகழ்வில் எப்படி முழுமையை அடைய முடியும்? இது ஒற்றை நிகழ்வு, ஆனால் பல ஆயிரம் பல லட்சம் தனி நிகழ்வுகள். ஒவ்வொன்றும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டால் கோடானு கோடி நிகழ்வுகள். இதை எவர் ஆள முடியும்? அது அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது. மனிதனால் இயல்வதெல்லாம் வேண்டிக் கொள்வது ஒன்றுதான். ஆனால் அதையும் மீறி தன் செயல் முழுமையடைய வேண்டுமென நினைக்கிறான். பிழை நிகழும், அப்பிழைக்கு பொறுப்பேற்கவும் வரலாம். ஆனால் பிழை தன் பிழை அல்ல என்று எண்ணும் அளவுக்கு அகம் கனிந்திருப்பதே விடுதலை. ஆனால் இதையெல்லாம் எவரிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? என்னிடம்தான். நான் என தருக்கும் என் அகத்திடம். இந்த மாபெரும் திரளில் ஒருவனாக ஆக முடியாமல் அலை கழியும் என்னுடன். கீழே மனப்பந்தலில் ஹோமப் புகை குறைவதைக் கண்டேன். ஆடைகளை சீரமைத்து கொண்டு விரைந்து இறங்கி மனப்பந்தல் நோக்கிச் சென்றேன். அங்கே மங்கள இசைகள் எழுந்தன. குறவை யோசை உடன் எழுந்தது. நான் மண்டபத்தின் வாசலில் நின்று உள்ளே பார்த்தேன். சிவாச்சாரியார்கள் மீனாட்சியையும் சுந்தரேஸ்வரரையும் சப்பரங்களில் சுமந்தபடி மனப்பந்தலில் அங்கும் இங்கும் ஓடினார்கள். சுந்தரேஷர் பெரிய மலர் மாலையுடன் மீனலோஷனியை துரத்த, அவள் நாணத்துடன் தப்பி ஓட, ஊடாக பொல்லா பிள்ளையார் நுழைந்து சுந்தரேசனை தடுத்தார். முத்தாலம்மை பின்னால் நின்று தேவியை பிடித்து ஓடாமல் நிறுத்த முயன்றாள். ஆதிகேசவனும் பரகோடி கண்டன் சாஸ்தாவும் ஆடிக்கொண்டிருந்தனர். சுந்தரேஷர் மாலையை வலுக்கட்டாயமாக அன்னைக்கு அணிவித்ததும் அத்தனை வாத்தியங்களும் உச்சத்தில் முழங்கின. சிவசிவ சம்போ ஹரஹர சம்போ என்ற ஓசை அவையில் எழுந்தது. கீழே தொலைவில் திரண்டிருந்த மக்கள் திரளிலிருந்து அந்த ஓசை சொல்லற்ற பெருமுழக்கமாக எழுந்து வானிலிருந்து மனப்பந்தல் மேல் பொழிந்தது. முத்தாலம்மை மீனாட்சியை பிடித்து நிறுத்த ஆதிகேசவன் அருகே வந்து சுந்தரேசருக்கு மாலை அணிவிக்கும்படி சொன்னார். அன்னை தயங்க பரகோடி கண்டன் சாஸ்தா அருகிருந்து மீண்டும் அதை சொன்னார். தயங்கி பின்னடைந்து மீண்டும் முன்னால் வந்து மீண்டும் பின்னடைந்து அன்னை அலைமோதினாள். பின் நாணத்தை வென்று முன்னால் சென்று மாலையை சுந்தரேசனுக்கு அணிவித்தாள். சக்தி தேவி மகாமாயே என்ற கூக்குரல் சபையிலிருந்து எழுந்தது. மாலையை அணிவித்த பின் அம்மை அங்கேயே நாணி நின்றாள். சுந்தரேஷர் தன் மாலையை கழற்றி அன்னைக்கு அணிவித்தார். அவர்கள் மும்முறை மாலை மாற்றிக்கொண்டதும் ஆதிகேசவ பெருமாள் அன்னையை கைப்பற்றி அழைத்து மனைமேடைக்கு கொண்டு சென்றார். மணமேடை மஞ்சள் பட்டு விரிக்கப்பட்டு அதன் மேல் சந்தன மணைகள் போடப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஏழு பொற்பறைகளில் பொன்னிற நெல் குவிக்கப்பட்டு அவற்றின் மேல் நடப்பட்ட பொன் மணிகளென பொழிந்த தென்னை பூங்குலைகள் மலர் விரிவது போல் மடலவிழ்ந்திருந்தன. ஏழு திரியிட்ட மூன்று குத்து விளக்குகள் சுடர்கொண்டிருந்தன. மலர்த்தாளங்களும் கனித்தாளங்களும் நிறைநீர் பொற்குடங்களும் பரப்பப்பட்டிருந்தன. அஷ்டமங்கல தாளங்கள் எட்டு வரிசையாக அமைக்கப்பட்டிருந்தன. சிவாச்சாரியார்கள் இருவர் சென்று மகாராஜாவை அழைத்து வந்தனர். அவர் மணமேடையில் சந்தன மணை மேல் கைகளை கூப்பியபடி கண்ணீருடன் அமர்ந்தார். அன்னையின் செப்புச்சிலை சப்பரத்திலிருந்து எடுக்கப்பட்டு அவருடைய வலத்தொடை மேல் வைக்கப்பட்டது. சிவாச்சாரியார் ஒருவர் மகாராஜாவுக்கு பின்னால் அமர்ந்து அதை பிடித்து கொண்டார். மகாராஜாவுக்கு வலப்பக்கம் ஆதிகேசவ பெருமாள் அமர்ந்தார். இடப்பக்கம் பரகோடி கண்டன் சாஸ்தா. மகாராஜாவுக்கு பின்பக்கம் கன்னியாகுமரியிலிருந்து வந்திருந்த மீனம்மையின் உறவினர்களான மீனவ பட்டக்காரர்கள் நின்றிருந்தனர். மகாராஜாவுக்கு முன்னால் இடப்பட்ட சந்தன மனையில் சுந்தரேஷர் அமர்ந்தார். அவருக்கு வலப்பக்கம் தலவாய் ரெட்டூரி வெங்கப்ப நாயக்கரும் இடப்பக்கம் தட்சிணாதி மடத்து சுவாமி நாராயண பட்டாச்சாரியாரும் பின்பக்கம் ராயசம் ஸ்ரீ அக்குண்டி விஜயரங்காயாவும் அமர்ந்தனர். வெங்கப்ப நாயக்கர் கண்ணீர் வடித்தபடி கைகூப்பி அமர்ந்திருந்தார். அவர்களுக்கு பின்பக்கம் சுந்தரேசருக்கு உறவினராக
கொண்டையத்தேவரின் வழிமுறையினரான 7 முதிய மறவர்கள் தங்கள் வழக்கப்படி பச்சை பட்டு உடுத்தி நின்றனர். அவர்களுக்கு எதிரே அமர்ந்த மகா பிராமணரான சிவீந்திரம் ஆரியன் நம்பூதிரி பாடும் அவருடன் வந்த நம்பூதிரிகளும் மனச்சடங்குகளை நடத்தி வைத்தன. சேர நாட்டு தொல் முறைப்படி நிகழும் திருமணம் ஒவ்வொரு சடங்காக நடந்தது. மணமகள் மணமகனின் கால்களில் மலரிட்டு வணங்கினாள். மணமகன் மணமகள் தலையில் மஞ்சள் அரிசியிட்டு வாழ்த்தினார். மணமகளுக்கு மணமகன் கணையாழி அணிவித்தார். மணமகள் மணமகனுக்கு மறு கணையாழி அணிவித்தாள். மணமகன் மணமகளின் தந்தையை வணங்கி மணமகளை அளிப்பதற்கு நன்றி தெரிவித்தான். மணமகளின் தந்தை தன் மகளின் உச்சி முகர்ந்து மலர் சூட்டி வாழ்த்தினார். அவள் நெற்றியில் குங்குமமும் கன்னங்களில் சந்தனமும் இட்டுவிட்டார். மங்கள நான் இட்டபின் அவர் தன் மகளை தொட முடியாது. ஆகவே அது அவர் கடைசியாக அவளை தொடுவது. நான் கூட்டத்தை பார்த்தேன். அத்தனை முகங்களும் ஓர் உணர்வில் இருப்பதை கண்டேன். பெண்கள் பலர் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தனர். முதியவர்களின் கூப்பிய கைகள் நடுநடுங்கின. என் நெஞ்சிலும் வயிற்றிலும் ஒரு பதற்றம்தான் நிறைந்திருந்தது. அது ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் பெரிய நண்டு போல கைகளால் கொடுக்குகளால் அது என்னை கவ்விக்கொண்டிருந்தது, அல்லது சிலந்தி. என் நரம்புகளின் முடிச்சு மையத்தில் அமர்ந்திருந்தது அது. மணமேடையில் மணமகளின் ஆடையையும் மணமகனின் ஆடையையும் சேர்த்து முடிச்சிற்றனர். அதற்கு குறவையொளி எழுந்தது. பொன்னாலான மங்கள நான் மஞ்சள் அரிசி தாளத்தில் பொன்னாலான தேங்காய் மேல் கட்டப்பட்டு அவையை சுற்றி வந்தது. பூர்ணா அலங்காரம் அணிந்த 3 தாசி பெண்கள் அதை மூத்தவர்கள் ஒவ்வொரிடமாக கொண்டு சென்றனர். அவர்கள் அதை தொட்டு வாழ்த்தினர். மஞ்சள் அரிசியை கைகளில் எடுத்து கொண்டனர். நான் ஏனோ அங்கிருந்து செல்ல எண்ணினேன். என் வேலைகள் முடிந்துவிட்டன. அங்கிருந்து ஓடிவிட வேண்டும். ஆரல்வாய் மொழி மலைகளின் ஒன்றின் உச்சியில் ஏறி நின்று கொள்ள வேண்டும். தன்னன் தனிமையில் மேகங்களுக்கு நடுவே இன்னொரு மனித குரல் என் செவிகளில் விழக்கூடாது. இன்னொரு மனிதனை நான் பார்க்கக்கூடாது. மெய்யாகவே என் விழிகள் திரையிட்டு கொண்டன என்று தோன்றியது. நான் எவரையும் பார்க்கவில்லை. அங்கே இருந்த திரள் பிம்பங்களாக உருகி கரைந்து வெற்று வண்ணங்களாகிவிட்டது. அங்கே எழுந்த ஓசைகள் இணைந்து ஒரு பானை முழக்கமென ஆகி என்னை சூழ்ந்தன. தன்னன் தனிமையில் நான் நின்றிருந்தேன். என் கால் கீழே ஆழத்தில் ஏதோ நிகழ்ந்து கொண்டிருந்தது. இல்லை, இது வெறும் துயில் களைப்பு. நான் படுத்து தூங்கி 3 நாட்களாகின்றன. மேலம் உச்சமடைந்தது. நான் திரும்பி பார்த்தேன். பொற்தாளத்து தாலியை எடுத்து சுந்தரேஷர் மீனாம்பாளின் கழுத்தில் அணிவித்தார். மஞ்சள் அரிசி அலை அலையாக எழுந்து பொழிந்தது. குறவையொலியும் வாழ்த்தொலியும் வாத்தியங்களின் பெரு முழக்கமும் எழுந்து சூழ்ந்தன. 8 திசைகளிலிருந்தும் எதிரொலி எழுவது போல வாழ்த்தோசை வந்து மனப்பந்தலை அறைந்தது. பொன்மணி தாலி அணிந்து நாணத்தால் முகம் கூம்பி விழிதழைத்து அமர்ந்திருந்தாள் மீனம்மை. ஒரு கணம் என் உடல் உலுக்கிக் கொண்டது. பின்னர் கை கால்கள் முற்றிலும் தளர்ந்தன. நான் அப்படியே சுவரில் சாய்ந்து நிலத்தில் அமர்ந்து வாய்விட்டு அழத் தொடங்கினேன்.